ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா பாம்பன் முதல் மண்டபம் வரையிலான கடல் பரப்பில் நீரோட்டத்தில் பச்சை நிற பூங்கோரை பாசிகள் அடித்து வரப்பட்டு கரை ஒதுங்கின. இந்த பாசிகளால் கடற்கரை பகுதி துர்நாற்றம் வீசுவதாக கடற்கரையோரம் வசிக்கும் மக்களும் மீனவர்களும் தெரிவித்தனர். பச்சை நிற பூங்கோரை பாசிகள் தெற்கே மன்னார் வளைகுடா கடலில் இருந்து வடக்கே பாக்சலசந்தி கடல் பரப்பு வரை அடித்து செல்லப்படுகிறது. இதற்கு முன்பு இந்த கடற்பரப்பில் கடந்த 2009 3 ஆண்டுகள் செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதங்களில் மன்னார் வளைகுடா பகுதியில் நாட்டிலுக்கா சின்டிலெம்ஸ் எனும் பூங்கோரை பாசிகள் பெருமளவில் படர்ந்து இருந்தன. அப்போது சுவாசிக்க முடியாமல் திணறி பல ஆயிரக்கணக்கான மீன்கள் இறந்து மன்னார் கடற்பரப்பில் ஒதுங்கின. இதுகுறித்து மண்டபம் மறைக்காயர் பட்டியனத்தில் உள்ள மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனால் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் கடலின் நிறம் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.